ஹாலிவுட் ஹீரோயின் ரேஞ்சுக்கு கவர்ச்சியில இப்போ இறங்கியிருக்காங்க சமந்தா. சமீபத்துல அவங்க சோசியல் மீடியால ஷேர் பண்ண போட்டோஸ் இப்போ இணையத்துல வைரல் ஆகியும் வந்துட்டு இருக்கு. நடிகை சமந்தா பாத்தீங்கன்னா சென்னையில பிறந்து வளர்ந்த நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்னாலும் விடாமுயற்சியோட பட வாய்ப்புகளை தேடி பல கஷ்டத்துக்கு அப்புறமா தெலுங்கு திரையுலகில அவங்க ஹீரோயினா அறிமுகமானாங்க. வினய் தாண்டி வருவாயா படத்தோட தெலுங்கு வெர்ஷன்ல ஹீரோயினா நடிகை சமந்தா நடிச்ச நிலையில அந்த படத்துல ஹீரோவா நாக்கு சைத்தன்யா அறிமுகமானாங்க. ரெண்டு பேருக்குமே இது முதல் படம் அப்படின்றது மட்டும் இல்லாம வெற்றி படமாவும் மாறிச்சு. தமிழ் மொழியிலையும் இவங்க ரெண்டு பேரும் கிளைமேக்ஸ் காட்சியில அதே படத்துல நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தின் மூலமா ரெண்டு பேருக்கும் இடையில நட்பு பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல காதலா மாறிய நிலையில ரெண்டு பேருமே ரகசியமா டேட் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த நிலையில ரெண்டு பேருமே வெளிப்படையா தங்களோட காதலை அறிவிச்சதுக்கு அப்புறமா கடந்த 2017 வருஷம் பெற்றோர்கள் சம்மதத்தோட இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா சில வருஷங்கள் மட்டுமே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்த நிலையில 2022 வருஷம் கருத்து வேறுபாடு காரணமா விவாகரத்து பெற்று பிரியறதா கூறி அதிர்ச்சி கொடுத்தாங்க. இவங்களோட பிரிவுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்ட போதிலும் கூட இப்ப வர ரெண்டு பேருமே வெளிப்படையா தங்களோட பிரச்சனை பத்தி பேசிக்கல. நாக்கு சைத்தன்யாவை பிரிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் திரையுலகில சமந்தா கவனம் செலுத்த துவங்கிய நிலையில மயோசிடிஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனையால பாதிக்கப்பட்டாங்க. இந்த அரிய வகை நோய் காரணமா எழுந்து கூட நிக்க முடியாம சமந்தா கஷ்டப்பட்ட நிலையில சிகிச்சைக்கு அப்புறமா மறுபடியும் இப்போ திரைப்படங்கள்ல நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. சமந்தா தென்னிந்திய திரையுலக தாண்டி பாலிவுட் மற்றும் ஹாலிவுட் படங்கள்ல கூட நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு பக்கம் படங்கள்ல பிஸியா இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் போட்டோ ஷூட் செஞ்சு ரசிகர்களை கவர்ந்திழுக்கிறதுலயும் பிஸியா இருந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இப்ப பாத்தீங்கன்னா ஹாலிவுட் நாயகிகளுக்கு டஃப் குடுக்கிற விதத்துல கண்ணாடி முன்னாடி நின்னுகிட்டு விதவிதமான போட்டோஸ் எடுத்திருக்காங்க. அந்த போட்டோஸ் அவங்க சோசியல் மீடியால ஷேர் பண்ண நிலையில இந்த போட்டோஸ் இப்போ இணையத்தை திணறடிச்சு வந்துட்டு இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற செய்திகளுக்கு சினிமா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.